அதில் வந்து மாமன்னம் படத்தில் ஒரு வேதனைக்குரிய விஷயம், இந்த ஊடகம் பத்திரிகை நிறையா போடுறாங்க, பெருசு பெருசாக போடுறாங்க. இப்பொழுது இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன், என்னமோ இவர்கள்தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திரைப்படத்தின் மூலமாக பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. உண்மையால் பொய், நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன் முதலாக மேதக ஆளுநர் உத்தரவின்படி எங்களுடைய அன்றைய சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் தனபாலன் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தை கூட்டினார். நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அப்போ நிரூபிக்கின்ற பொழுது அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அண்ணன் தனபாலன் அவர்கள். அவர் இருக்கையிலிருந்து இழுத்து கீழே தள்ளி மைக்கை உடச்சி பெஞ்சை உடச்சி பெரு ரகலையில் ஈடுபட்டு அவருடைய புனிதமான இருக்கையில் அமர்ந்த கட்சி தான் திமுக கட்சி, மறந்து விடாதீங்க. இவர்களா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறார்கள். இவருக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றுகின்ற மாமன்றத்தில் ஒரு சட்டப்பேரவை தலைவரை தாழ்த்தப்பட்டவரை இழுத்து கீழே தள்ளி அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சு மேஜ மேல நாற்காலில் உடச்செஞ்ச சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தது. அதை ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இது மிக மிக ரெண்டாவது, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர், அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாருங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தாங்களா இல்லையா? அவர் அந்த எரிக்கையில் இறங்கி கீழே கொண்டாந்து எங்களோட அமர வச்சிங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பேசுவதற்கு? திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு, அந்த கட்சிக்கு சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரே கட்சி, அண்ணா திமுக கட்சி ஒன்று தான். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஏற்றம் பெறான்னு சொன்னால் பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தினால தான் கல்வியில் இன்னைக்கு சிறந்திருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக அரசாங்கத்தில் கல்வி புரட்சி, அதன் மூலமாக தான் இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்கல்வி பட்டப்படிப்பில் படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கியது அதிமுக கட்சி. வேற எந்த கட்சிக்கு அது அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய இயக்கம். பொன்மலைச்சம்பள புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அதேதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, எப்படி கூட்டணி அமைத்தார்களோ அதே போல் காலம் கனிந்து வருகின்றோம். நேரம் வரும்போது நிச்சயமாக எல்லாம் வெளிப்படையாக பேசுவோம். இப்போ தேர்தல் ஒரு ஆண்டு இருக்குது, அதுக்குள் அவசரம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே பாரத் ஜனதாவுடைய உறவு எப்படி இருக்கு என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம்.